கதவை உடைக்க போறீங்களா? அப்ப இத செஞ்சிருங்க. வீட்டு வாசலில் அச்சுறுத்திய வாசகம், அதிர்ந்து கிடக்கும் தர்மபுரி. தர்மபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டி பழைய குவார்டர்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிவே. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவருக்கு 72 வயதாகிறது. இவருடைய மனைவி சாந்தி, இவருக்கு 56 வயது ஆகிறது. இந்த தம்பதிகளின் மகன் விஜய் ஆனந்த், இவருக்கு 32 வயதாகிறது. இன்ஜினியரான விஜய் ஆனந்த் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தனது கல்லூரி நண்பர்களான கார்த்திக் மற்றும் அருண் ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து ஈரோடு மாவட்டம் நசியனூரில் ஒரு நூற்பாலையை நடத்தி வந்திருக்கிறார். நண்பர்களின் கூட்டு முயற்சியால் நூற்பாலையும் நன்றாகவே இயங்கி இருக்கிறது. இந்நிலையில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு விஜய் ஆனந்திற்கும் அவரின் நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இதனால் நாளுக்கு நாள் முரண்பாடுகள் அதிகரித்த வண்ணம் இருந்துள்ளது. தொடர்ந்து மோதல் அதிகரிக்கவே நண்பர்கள் பிரிந்துள்ளனர். நண்பர்களிடமிருந்து பிரிந்து வந்த விஜய் ஆனந்த் அதே நசியனூரில் தனியாக ஒரு நூற்பாலையை ஆரம்பித்து நடத்தி வந்துள்ளார். இதனால் நசியனூர் பகுதியில் வாடகை வீட்டில் தனது அம்மாவுடன் வசித்து வந்துள்ளார். பிசினஸில் முழு கவனத்தையும் செலுத்தி வந்த விஜய் ஆனந்த் திடீரென தனது அம்மாவையும் அழைத்து கொண்டு தனது சொந்த ஊரான தர்மபுரிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரோடு நெருக்கத்திலிருந்த சில நண்பர்களிடம் வங்கியில் கொஞ்சம் வேலை உள்ளது, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என சொன்னதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் விஜய் ஆனந்தின் தந்தை ஆசிரியர் பழனிவேல் பாலக்கோடு அருகே உள்ள தனது விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார். வயலுக்கு சென்றிருந்த பழனிவேல் அன்றிரவு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். அப்போது பழனிவேலின் வீடு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்துள்ளது. இதனால் குழப்பமான பழனிவேல் மற்றொரு சாவியை பயன்படுத்தி வீட்டின் பூட்டை திறந்துள்ளார். வீட்டை திறந்து பார்த்த பழனிவேலுக்கு மேலும் பதற்றமும் குழப்பமும் அதிகரித்துள்ளது. ஏனெனில் வீட்டு அறையின் வெளிப்பகுதியில் உள்ள கதவில் விஷத்தன்மை கொண்ட நைட்ரஜன் வாயு உள்ளே இருந்துள்ளது. அதனால் தயவு செய்து கதவை உடைப்பதற்கு முன்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவும் என எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பழனிவேல் இதுகுறித்து தனது உறவினர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அங்கு வந்த பழனிவேலின் உறவினர்கள் கதவை உடைத்துள்ளனர். அறையின் உள்ளே தலையில் பாலித்தீன் கவர் சுற்றப்பட்ட நிலையில் தாய் மகன் இருவரும் இறந்த நிலையில் சடலமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்துள்ளனர். நைட்ரஜன் சிலிண்டரிலிருந்து கேஸினை வெளியேற்றி அந்த வாயுவை சுவாசித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. மேலும் அந்த அறையில் இருந்த மேஜையில் ஒரு கடிதம் சிக்கியது. அந்த கடிதத்தில் தனது நண்பர்களான கார்த்திக் மற்றும் அருண் ஆகியோர் ரூபாய் 25 லட்சத்தை ஏமாற்றி விட்டதாகவும், அதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், தனது சாவிற்கு கார்த்திக் மற்றும் அருண் ஆகிய 2 பேர் மட்டுமே காரணம் என்றும் இருந்திருக்கிறது. அதிர்ச்சியில் உறைந்து போன உறவினர்கள் தருமபுரி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் கார்த்திக் மற்றும் அருண் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் வாயு சிலிண்டர்கள் விஜய் ஆனந்துக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.